திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஒழிக்கணும், இல்லைன்னா அவங்கள மொத்தமா ஒழிக்கணும். இந்த ரெண்டுல ஒண்ணு பண்ணும். ஏமாத்திட்டே இருப்பான். உனக்கு இனிப்பான வார்த்தை 1000 ரூபா கொடுக்குறாங்க. எவன் அப்பம்ட்டு காசு, உங்க அப்பம்ட்டு காசு, உன் காசு. அதுல என்ன சாதனை வேண்டி கிடக்கு? 9 லட்சம் கோடி கடன். கடனுக்கு பொறுப்பு யாரு? இங்க கூடி நிக்கிற எல்லாரும் கடங்கார பயிலுங்க. நீங்க ஒரு கடங்காரன், அம்மா ஒரு கடங்காரி, நான் ஒரு கடங்காரன், எங்க அத்தா ஒரு கடங்காரி. ஒவ்வொருத்த மேலும் 1,70,000 கடன் இருக்கு. அப்போ இதை யாரு கேட்டது? 1000 ரூபாய் எங்க அம்மா சம்பாதிச்சு கொள்வதற்கு ஒரு வழியை காட்டு. நீங்க தானே சொல்லுவீங்க, மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கிறீங்க. அந்த 1000 ரூபாய் ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் வளர்ச்சி, நல்ல ஆட்சி. இப்ப 1000 ரூபாய் கொடுப்பீங்க, அப்புறம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு 2000 ரூபாய் ஏத்துறம்பீங்க. அப்புறம் அடுத்து இப்ப 100 நாள் வேலை தேடுத்து எடுத்துக்கிறீங்க. 100 நாள் வேலை தேடுத்தலாம் வேளாண்மை நாசமாயிருச்சா இல்லையா? இல்ல. நம்ம இப்படி கேட்போம், 100 நாள் வேலை திட்டத்தினால நட்டு வச்ச மரங்கள் எத்தனை கோடி? முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். என் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருக்கு யாரு? நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ஐயாக்கா, நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ராசாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். மாற்றம் மாற்றம்னு சொல்லிட்டு ஓரம் உட்காந்தா மாறாது, நாம தான் மாத்தணும். நம்ம தாத்தா பட்டு கொண்டு சொல்றாருல, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடாங்கிறான். அதெல்லாம் மாறும்பா, அதெல்லாம் ஒரு காலம் வரும்பா, வராது. நமக்கான காலத்தை நாமே உருவாக்கணும், உருவாக்கணும். கனவு காண்டா பத்தாது, அந்த கனவை நினைவாக்க உழைக்கணும், அதான் முக்கியம். உங்க பிள்ளைகள் ஒரு ஆகச்சிறந்த தேசத்தை கனவு கண்டு வச்சிருக்கோம். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதி, இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மத மத போதை, பெண்ணி, அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற தூய புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். யார் செய்யறது? நாமெல்லாம் சேர்ந்தால் செய்யணும். புரட்சி என்பது என்ன? புரட்சி 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 தலைவி, புரட்சி கலைஞர், புரட்சி நடிகர், அது இல்ல புரட்சி. புரட்சி என்பது கரும்பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பேர்தான் புரட்சி. அதிமுக, அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி, அது சீமான் எவிச்சு புரட்டி போடுவாங்க. அவ்வளோ பெரிய கட்சிக்கு எதுக்கு 50 பேர் கூட்டம் கூட்டமா கூட்டணி? நீ தான் பெரிய கட்சி ஆயிடுச்ச, பெரிய ரவுடி ஆயிடுச்ச. தனியா பாவேன் தண்டைக்கு, தனியா வாயன். இந்த காசு இல்லாமவா, நேர்மையாவா? ஓட்டுக்கு ஒரு காசு கொடுக்க மாட்டேன்னு ஜெயலலிதா எம்ஜிஆர் சமாதியில் அதிமுக, ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்க மாட்டேன்னு கருணாநிதி ஐயா சமாதியில் திமுக. சத்தியம் பண்ணிட்டு வர சொல்லு, என்னை ஜெயிச்சு காட்ட சொல்லு பாப்போம். முடியல இல்ல? அப்புறம் என்ன நீ பெரிய கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி, நொந்த கட்சி? தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி. நான் தனிச்சு 40 விதிலும் போடுறேன், அம்மா மம்தா தனிச்சு 40 விதிலும் போடுறேன். நாங்க ரெண்டு பேரும் தான் பெரிய கட்சி. 40 விதில நிறுத்த ஆள் இல்லை உனக்கு. நீ ஒண்ணி வரியா, ரெண்டு வச்சுக்கிறியா? ரெண்டு ஐயா டிடிவி சொல்றாம, நான் ஒண்ணுதான் கேட்டேன், அவங்க ரெண்டு கொடுக்குறாங்க. ஆள் இல்லை, இவனுக்கு ஆள் இல்லை, அவருக்கு ஆள் இல்லை. போன தேர்தல் தெரியுமா, மக்கள் நல ஒரு கூட்டணி ஒன்று ஆரம்பித்தாங்க. ஏதோ ஒரு கூட்டணி, எங்கள் அண்ணன் கமலஹாசன் தலைமையில், எங்கள் அண்ணன் சரத்குமாருக்கு, இவங்களுக்கு 60 சீட்டு 70 சீட்டுன்னு கொடுத்து, என்னால் அவ்வளோ ஆள் இல்லைன்னு திருப்பி கொடுத்துட்டு, சீட்டை திருப்பி கொடுத்தாள்லாம் பார்த்துருக்கீங்களா?